சீர்காழி அருகே கிராம நிர்வாக அலுவலர் மதியழகன் பயிர் காப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு சிட்டா ஆடங்கள் வழங்க ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 250 லஞ்சமாக வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழகத்தில் மழைக்காலம் தொடங்குவதை முன்னிட்டு நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விவசாயியும் தங்களது வயல்களில்தான் நெற்பயிர்களை பயிரிட்டு உள்ளோம் என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்தந்த கிராமங்களில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களிடம் சிட்டா வாங்கி அதனை பயிர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும். இதனை பெற ஒவ்வொரு பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகங்களில் தங்கள் நிலத்திற்கு உண்டான சிட்டா அடங்கள் வாங்குவதற்கு விவசாயிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சீர்காழி அருகே மாதானம் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர் மதியழகன் சிட்டா ஆடங்கள் வழங்குவதற்கு விவசாயிகளிடமிருந்து ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 250 வீதம் பணம் வசூலித்துள்ளார். இந்த காட்சிகள் வீடியோவாக எடுக்கப்பட்டு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு சிட்டா வாங்குவதற்காக கிராம நிர்வாக அலுவலகத்தில் அமர்ந்திருப்பதும் அவர்களிடம் கிராம நிர்வாக அலுவலர் மதியழகன் சிட்டா அடங்கள் கொடுத்த பிறகு பணத்தை வாங்கி உள்ளே வைப்பதும் தொடர்ந்து கிராம நிர்வாக வரைபடங்கள் அடங்கிய புத்தகங்களை ஒரு பெண்ணிடம் கொடுப்பதுமான காட்சிகளை விவசாயிகள் தங்களது மொபைலில் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இது தொடர்பாக விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.